ஹாய் சித்து ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கில் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர். எஸ், நீங்கள் நிறைய கமெண்டுக்கு நிறைய க்வெஷ்சன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி, அதில் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டாக வருது, ப்ளஸ் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற சில க்வெஷ்சனுக்கு இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஆன்சர் கொடுக்கலனாலையும் பார்த்தீங்கன்னாக்கில் சில உண்மைகள் வந்து பொய்யாக தெரியுது, பொய்கள் வந்து உண்மையாக தெரியுது. அதனால் சில சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது அந்த வீடியோ. சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, கேமரா கூட அவங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் அதை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப மோசம், ஒர்ஸ்ட் கேரக்டரு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசான கமெண்ட் எங்களுக்கு வந்து, ஏன்னாக்கில் கேமராவாகட்டும் சேனலாகட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், சத்தியமாக சொல்கிறோம், மனசார சொல்கிறோம், அது என்றைக்குமே நாங்கள் சொன்னது கிடையாது. சேனலும் கேமராவும் நாங்கள் வந்து ஓப்பனாகவே ஒன்றா தான் இருக்கிற மாதிரி தான் பேசணும். பட் ஆனாக்கில் அவங்க சேனலை விட்டு தனியாக போகிறோம், இல்லை நான் வரமாட்டோன்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அது அப்படி போயிடுச்சு. ஓகேவா, அந்த நேரத்தில் நிறைய கான்வர்சேஷன் வந்துச்சு. சரி, நம்ம வந்து ஏன் தனியாக போச்சுன்றதுக்குள்ளே போகலை, அது சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர்னா, அதாவது கேமரா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. சரி ஓகே, என்ன ரேட் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், சரி ஓகே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க ஒரு ரேட் கொடுத்தாங்க எல்லாத்துக்குமே, கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரேட் சொன்னாங்க. சரி ஓகே, அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம இப்போ விளாக் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த கேமராவும் ஒரு மைக்கும் ஒரு லைட்டும் வந்து அவங்க சொன்ன ரேட்டுக்கு ஓகேன்னு எடுத்தாச்சு. இன்னொரு பெரிய கேமரா கேனோன், அது ரீல்ஸ் எல்லாம் அதில் எடுப்போம், அந்த கேமரா வந்து அவங்களுக்கு மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டோம், அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கில் மறுபடியும் ஒரு ஒரு ஒன் வீக் கழித்து ஒரு கால் வந்தது எனக்கு, ஃபோன் பண்ணாக்கில் உங்கள் தம்பி. சரி, ஃபோன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கில் இந்த மாதிரி இல்லை, எனக்கு வந்து நிறைய கஷ்டம் இருக்குது, வண்டி டியூ கட்டணும், அப்படி போகணும் இப்படி பண்ணணும், அதனால் நீங்கள் தான் இந்த கேமரா எடுத்தாகணும், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா, இல்லை இல்லை எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது, ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்ததுனால அதுக்கெல்லாம் அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு செட்டில் போகணும், நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னோம். இல்லை எடுத்து தான் ஆகணும்னா, சரி இருது, நான் ஒய்ஃப் சித்ரா கிட்ட கேட்குறேன், அவள் என்ன சொல்கிறாள், ஓகேனா சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சித்ராவில் சொன்னான், ஏன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடன்னா சித்ராவுக்கும் பயம், சரி இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஏற்கனவே இந்த வீடு வாங்குறதுக்கு, நிலத்தை வீடு கிரையம் பண்ணுறதுக்கு, தாத்தாவோட வீடு இதை கிரையம் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நம்ம பாகம் தாப்பாவோட பாகத்தை பிரித்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவாகிடுச்சது, உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் செலவாகிடுச்சு வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் இல்லை கண்டிப்பாக எடுத்து தான் அவனு சொல்லிட்டு கடுமையாக சண்டை போட்டான். சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் சரி அப்படி தான் எடுத்துக்கிறேன்டா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அந்த காசும் கழிச்சு விட்டாச்சு. கேமரா வந்து இப்படி தான் நம்ம கைக்கு வந்தது. சரிங்களா, நீங்கள் தான் எடுத்தாகணும்னு சொல்லி எடுத்துக்க சொன்னது அவங்களே, ஆனால் நீங்கள் என்னன்றீங்க, கேமரா வந்து பிடிங்கிட்டு வந்துட்டேன்றீங்க. இதுக்கு இன்னொரு ரீசனும் என்னன்னாக்கில், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ரீல்ஸ் பண்ணுறதுக்கு கேமரா இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நிற்குதுன்னு எனக்கு ஒரு எண்ணம், அதுக்கு தான் இப்போ ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து காமனாக இருக்கிறாங்க, நீங்கள் தான் வந்து நீ அவங்கள வந்து மறுபடியும் பிரச்சனை இழுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் அந்த கமெண்ட் அவங்க ஏன் பண்ணணும், கேமரா அவங்க தான் கொடுத்துட்டாங்க. இப்போ சரி ஓகே, நீங்கள் செல்லுலையோ இல்லை எதிலோ இருக்கிறதில் வச்சு பண்ணணும், இல்லை நீங்கள் ரீல்ஸ் எடுக்கிறதா கேமரா நீங்களே வச்சுக்கணும், பட் அதை விட்டுட்டு கொடுத்துட்டு அப்படி சொன்னது எனக்கு தப்பாக படித்து அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். பட்டு சரி சொல்லாமல் வேணாமான்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். பட் இது வரைக்குமே எங்களுக்கு ஒரு ரொம்பவுமே பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் இப்போ எப்பயும் கொடுக்கலன்னா ரொம்ப தப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு கொடுக்குறேன். சரி ஓகே, ஏன்னா அதிகமாக இதில் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான், அதனால தான் இப்போயே இந்த இதை நம்ம சொல்லி ஆகணும், இல்லைன்னா இருக்க நம்ம தான் ரொம்ப என்னமோ நம்ம தான் எல்லாத்தையும் டோட்டலாகவே ஏமாற்றிட்டு வந்த மாதிரி நினைப்பீங்க அப்படின்றதுக்கோசரம் தான் நாங்கள் இப்போ சரி குடும்ப பிரச்சனையும் வெளியே சொல்லக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லலை. ஆனால் இருக்க எல்லாருமே நாங்கள் தான் என்னமோ அவங்கக்கிட்டேருந்து சேனலு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்த மாதிரி நாங்கள் டோட்டலாக அவங்கள ஏமாற்றிட்ட மாதிரி நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே சுத்தமாக சொல்கிறோம், மனசார சொல்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக யாரையும் ஏமாற்ற கிடையாது, அவங்களையும் ஏமாற்ற கிடையாது. சரிங்களா, அந்த எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னாக்கில் இன்னொரு அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கில், தீபிக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிவியை பிடிச்சிட்டிங்க, இந்த கமெண்ட் இது. சரி, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத சித்து நீ சொல்லுமா? அப்படியெல்லாம் நான் யாருக்குமே துரோகம் பண்ண கிடையாது, ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே நான் ஒன்றா தான் க்ளோஸாக தான் இருந்தேன், ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நார்மலாக தான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து போய் பாருங்கள், இப்போ வந்து திடீர்னு இடையில பார்த்துட்டு ஏன் நீங்கள் அவங்கள விட்டுட்டு இவங்கள பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு இந்த க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து
ஆரம்பத்துலேருந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருந்தேன். பிரச்சனை வந்துச்சு, அதனால இப்போ இவங்ககிட்ட நாங்கள் பேசாமல் இருக்கோம். ஆனால் சின்னவங்ககிட்ட பேசிட்டு எல்லாம் இருக்கும், பேசாமல் இருக்கோன்றதால நம்ம பேசாமல் இருக்கோம்னு அர்த்தம் இல்லை சரிங்களா. சண்டை வந்துருச்சு, அதுலேருந்து அவங்க ஒதுங்கினாங்க, அவாய்ட் பண்ணிக்கினாங்க நம்மளை. அதனால நம்ம சரி வேறு வழி இல்லாமல் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அது சமாதானம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம்னு பார்த்து அது முடியல ஓகேங்களா. அதுக்கப்புறமேல ஓகே, இப்போ யதார்த்தமாக ரெகுலராக வர ஜீவி எப்பயுமே வீடியோக்கு வந்தால் செஞ்சால் அப்பப்போ இப்படி இருக்கிற போது இருக்கிற அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி அவங்க வீடியோக்கு போக வேண்டியதானே அப்படின்னு இன்னொரு கொஷனும் இருக்குது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை போய் அவங்ககிட்ட தான் கேட்கணும், உங்கள் வீடியோக்கு ஏன் வரதில்லை, இல்லை ஜிவி கிட்டே இந்த மாதிரி கூட கேட்கலாம், ஏன் நீ அவங்க வீடியோக்கு போகிறதில்ல அப்படின்ட்டு. அதுக்கு நாங்கள் இங்கே வர்றவங்கள நீ வராத இல்லை அப்படின்னு சொல்லி பேச முடியாது. நம்மகிட்ட பேசுகிறவங்களே நம்ம வந்து ஒதுக்கிற முடியாது. அதனால் நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்க வேண்டாம். இன்னொன்று என்னன்னாக்கில், இப்போ வந்து ஜிவி இல்லாமல் நீங்கள் பண்ணால் கரெக்டு, ஜிவியை சேர்த்துக்கிட்டு அவள் தான் வந்து பிரிச்சிட்டான்றது சத்தியமாக சொல்கிறேன், ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் ஜிவிக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த இடத்துலையும் சொல்லிக்கிறேன், ஜிவிக்கு நான் சப்போர்ட் பண்ண கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அவங்க வராதனால இவள் வரான்றது அந்த பாயிண்ட் உண்மை. ஏன்னா அவங்க வரல வரா, ஆனால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு இவள் வரல. ஏன்னா அவங்க வந்து இப்போ இன்றைக்கி இடம் அவங்க வந்து சுத்தமாக பேசுகிறது கிடையாது, வர்றதில்லை, வீடியோ வரமான சண்டையும் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அவள் வரா செய்கிறா, அவள் இருக்கும்போது அவள் விருப்பட்டு வந்தால் ஓகே, இல்லைனாக்கல அவள் பாட்டுக்கு இருப்பான், நாங்கள் வீடியோ எடுப்போம், நாங்கள் ரெண்டு பேரும் தேவைப்படுற இடத்துல நாங்களே கூட எடுத்துருக்கோம் சரிங்களா. அவங்க வந்து தான் வீடியோ பண்ணணும் கிடையாது. மற்றபடி கண்டென்ட் சுவாரஸ்யமாக இருந்தால் யாருக்கு வேணாலும் லைக் போடுங்க, ஆனால் இந்த மாதிரி சிம்பத்திக்கு கண்டிப்பாக யாருக்கும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா சிம்பத்தி வச்சு நிறைய விஷயங்கள் ஒருத்தனை டாமினேட் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னாக்கல இப்போ வந்து தனியாக பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து எங்களை டாமினேட் எங்களை வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்துறீங்க உண்மையாக சொன்னால். அது சாரி, அதை நீங்கள் வந்து எப்படி சேர்த்துக்கிறீங்களோ எனக்கு தெரியல, உண்மையிலே ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஏன்னா நடந்த பிரச்சனைகள் எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு தான் தெரியும். அதனால் நம்ம பிரச்சனையை வந்து உறவுகளுக்குள்ள சண்டை வந்துருச்சு, அது ஏன் நம்ம சொல்லி அது பெருசாக கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் அமைதியாக இருந்தோம் ஆரம்பத்துலேருந்து. சரி சொல்ல வேண்டான்றதுனால அமைதியாக இருந்தோம். ஏன்னா முழுக்க முழுக்க அது எங்களை பாதிக்குதுன்னும் போது நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடியோக்குலாம் வரமாட்டேன்னு ரொம்பவுமே ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டான், எங்கள் வீடியோவே வேணாம், நம்ம வேறு எதுனா வேலை கூட பார்க்கலாம் அப்படின்றா. வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எங்கள் லைஃப் எப்படி நல்ல அழகாக இருந்துச்சு, ஆனால் இந்த வீடியோன்னு வந்ததுக்கப்புறம் டோட்டலாகவே எங்கள் லைஃப்பில் சந்தோஷன்றதே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ எப்படி நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு இப்போ நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஜாலியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது அளவுக்கு உங்களுக்கு ஒரு லைட்டாக ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து இப்படி பேசுகிறோம் அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு நினச்சி ஒரு மனசில் நினச்சி உங்கள்கிட்ட பேசுகிறோம். ஆனால் இப்படி வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கில் என்னடா வீடியோக்கு நீங்கள் என்னடா கமெண்ட் வரப்போகுது, என்னடா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் நமக்கு சொந்த பந்தத்திலான பிரச்சனைகள்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சு உண்மையிலேயே. ஒன்றா ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்பவே பாதிச்சுட்டு வீடியோனா வேணான்றா, ஓப்பனாக வேணான்றா. வீடியோனே எனக்கு அப்படியே பயமாக இருக்குது, ஒரு பதட்டமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வீடியோவில் பேசவும் முடியல, அந்தளவுக்கு மைண்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. என்னடா இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த விஷயத்தை கூட நம்ம வந்து சொல்லலை உங்களுக்கு, ஏன்னாக்கில் இது வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கில் ஆயிடுச்சு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக டக்கு டக்குன்னு சில விஷயங்களில் இவ்வளோ வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மறக்கிறா, சடனாக மறக்கிறான் போது ஸ்ட்ரகிள் ஆகுது. அப்படி நின்றுது அந்த விஷயம், நம்ம பேசணும்னு நினைக்கிறது எனக்கு அப்படி சடனாக மறக்குது, அந்த அளவுக்கு எனக்கு இப்போ எஃபெக்ட் ஆயிடுச்சு. அது ரொம்பவே வந்து யார் மேலேயும் குறை சொல்ல விரும்பல சொல்லலை, பட் ஆனால் அந்த பிரச்சனைகள் சுற்றி ஒரு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு லைட்டாக நல்லா பாதிச்சதுனால அப்படி ஆயிடுச்சு சார். அதையும் மேக் ஓவர் பண்ணி தான் உங்ககிட்ட வந்து வீடியோ எடுத்து விழாக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. சொன்னீங்க முகத்தில், நீங்கள் என்னதான் வீடியோ எடுத்தீங்கனாலே முகத்தில் ஒரு டல்லாக இருக்குது, டல்லாக இருக்குது, முகத்தில் ஒரு சோர்வு தெரியுதுன்ட்டு. அது கண்டிப்பாக உண்மைதான், எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன்ற ஒரு கட்டாயத்தினால தான் நான் எடுக்கிறேனே தவிர சந்தோஷமாக நான் வீடியோவே எடுக்கவே கிடையாது. எங்கேயோ போயிட்டு ஏதோ கண்ணுக்கான தேசத்துலேயே எங்கேயாவது போய் இருந்துக்கலான்னு தோணுது, அந்தளவுக்கு எனக்கு ஒரு வருத்தமாகவே இருக்குது. சரி என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நம்மளுக்கு சுச்சுவேஷன் வந்து இங்கே பக்கத்தில் எதுவும் வேலையும் நம்மளுக்கு அமையலை, குழந்தைங்களையும் தப்பு தனியாக விட்டுட்டு போக முடியாது, அந்த ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, ஆற்றுல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடாது. சரி கஷ்டமோ சுகமோ வந்துட்டோம், சரி ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது, பிரச்சனைகள் ஒரு சிலது வர வர அப்படியே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஒரு வீடியோவா தனியாக உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுது, திருப்பி நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே தனியாக ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு லைட்டாக சரிங்களா. இப்போ வந்து ஆப்போசிட்டாக கொஞ்சம் ரியாக்ட் ஆகி நிறைய பிரச்சனைகள் வரவும் அது இன்னுமே கொஞ்சம் பாதிச்சிருச்சு. சரி ரொம்ப அதை பற்றி உள்ளே போக வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கில் அம்மாவை காக்கா பிடிக்கிறீங்க அப்படின்னு,
அம்மாவே எதுக்கு நான் காக்கா பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து ஆரம்பத்துலேருந்து நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், பேசாமலாம் கிடையாது. அம்மா வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைனாலே என்னவோ சரி, அம்மா வந்து நான் வீடியோக்கு வரலப்பா, அதை வச்சு மறுபடியும் பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு அவங்க நான் வீடியோக்கு வரல, மற்றபடி நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் சொன்னேன், அம்மாவுக்கு வந்து வீடியோ வர பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனில் அந்த வீடியோவில் போட்டிருந்தோம், இப்போ அதுலேருந்து அம்மாவை நீங்கள் காக்கா பிடிக்கிறீங்க அப்படி. நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், இங்கே என்ன நடக்குதோ அதை பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வீடியோக்காக தனி நடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி வீடியோக்காக நடிக்கிறவங்களே நம்புறீங்க. உண்மையாக சொல்கிறோம், இங்கே வந்து எல்லாருமே நாங்கள் யாரையுமே ஒதுக்குன்னு கிடையாது, எல்லோரும் சேர்த்து பிடிக்குன்னு நினைக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம யாராக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, எல்லாரையுமே கொஞ்சம் இழுத்து பிடிச்சி சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு ஒரு காரியத்துக்காக ஒருத்தரை பிடிக்கணும் அப்படின்ற கேரக்டர் நாங்கள் கிடையாது. அது அதுதான் தேவைக்காக பழகிட்டு இப்போ உங்கள் தேவை முடிஞ்சத உடனே கழட்டி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உறவுகளுக்குள்ள நாங்கள் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து போய் பாருங்கள் நான் எப்படி இருந்தேன், நாங்கள் எப்படி வந்தேன்றது. சரி விடு, பாதிக்கப்பட்டுட்டோம். சரி ஓகே, இப்போ என்ன நாக்கில் சிரித்தாலையும் கொத்தமாக இருக்குது, அழுதாலையும் கொத்தமாக இருக்குது. இங்கே வந்து நின்றுட்டுருக்கு எங்களுக்கு லைட்டாக, ஒன்றும் ஒட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ சுச்சுவேஷன் இருக்குது. சார் அதுக்கு தான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போட்டோம். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப ஓவராக போய் குழந்தைங்களெல்லாம் திட்டுறீங்க, என்னங்க இது? அதாவது உங்களை தப்பு சொல்லலை, அந்த ஒரு ஆளை சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட ஆர்ஷாவும் பேசலை, ஏன்னா குழந்தை பார்த்தா பிடிக்கல சீ அப்படின்றீங்க, என்னங்க இது? குழந்தைங்களாம் நாங்கள் பண்ணிச்சு. அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் என்னென்னா, ரெனிஸை போட்டோ நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் டேவில் போடல அப்படின்றீங்க, அதுக்கு என்ன என்ன ஆன்சர் சொல்லுமா? அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து நம்ம பேசாமல் இருக்கோம், குழந்தைய மட்டும் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க? ஏதோ ஒன்று ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகும், திருப்பி ஒரு முட்டை சண்டை. சரி அதனால தான் வந்து அதுக்கு போடலை அப்படின்றது. நாங்கள் வந்து ஃபோட்டோ வந்து போட கிடையாது. மற்றபடிக்கு ரெனிஸ்கிட்ட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், அவங்ககிட்ட நாங்கள் எப்படி இருந்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்பயும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். அந்த சரி அவ பேசாமல் இருக்கிறதுனால பையன் ஃபோட்டோ மட்டும் ஏன் போடுறாங்கன்ற ஒரு மறுபடியும் அது ஒரு இது கிரியேட் ஆகும். அதனால தான் நாங்கள் போட கிடையாது. மற்றபடிக்கு சின்ன குழந்தைகிட்ட கூட உங்கள் வன்மத்தை காமிக்கிறீங்களே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கல, இங்கே வந்து ஓப்பனாக நடக்கிறது உங்களுக்கு தெரியறதில்ல, ஒன்றும் அதுதான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதோ அதை வந்து அப்படியே ஒரு சிம்பத்தியில் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். அது வந்து உங்களை தப்பு சொல்லலை, ஏன்னா இங்கே நடக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அது வந்து வெளியே சொல்லவும் முடியாத, மெல்லவும் முடியாமல் கஷ்டப்படுது. இப்பயும் நாங்கள் இதை வந்து நாங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா, அதான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லை, உண்மை வந்து பொய்யாகவும் பொய் வந்து உண்மையாகவும் இருக்குதுன்னு. அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல பேசணும்னா தான் உண்மை ஜெயிக்குன்ற நிலமையில இருக்கும். அதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, எல்லாத்தையும் போட்டு ரொம்ப குழப்பின்னு சொல்ல விரும்பல. இந்த ஒரு பேசிக்காக ரிப்பீட்டடாக வர கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறோம். சரி ஓகே, உங்களுக்கு யார் வீடியோ நல்லா பிடிக்குதோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆனால் வந்து சிம்பத்திக்கு போய் லாக் ஆகாதீங்க, ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க எல்லோரும் விட்டு ஒதுங்கி போகிறாங்க. அதை விட்டுட்டு அவங்கள எல்லாரும் விட்டுட்டு தள்ளிட்டீங்க அப்படின்ற நினப்பு வருதுன்னா அது நீ தான் திருப்பி யோசிக்கணும். அது நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஜிவி ஏன் அவங்க வீடியோக்கு வரலன்னா அது வந்து அங்கே போய் கேளுங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறீங்க, ஜிவி அவங்க வீடியோக்கு போக வேண்டித்தானே, எதுக்கு உங்கள் வீடியோவில் மட்டும் வரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும். இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, இந்த வீடியோ வித்திரம் முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன், ரொம்பவும் போயிட்டுருக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி பேசுகிறேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு பேசுகிறதுக்காக ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து அடிக்கடி வந்தது கிடையாது. இப்போ தனியாக பண்ணுறாலே வந்து பேசிகிட்டு இருக்கேன், அதனால் வந்து நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க, உங்கள் ஹஸ்பண்டு சரி இல்லை ஓவர் சீனு எல்லாத்துக்கும் தான் அந்த கமெண்ட் வருது. சரி அது மட்டும் கொஞ்சம் வேண்டாம், நான் வந்து எனக்கு வர மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் மாற்றிக்கிறனாலே அப்புறம் மாற்றிக்கிறேன். சரி ஓகே, நன்றி, பாய்.